ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு காயல் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் இந்த வீடியோவில் வந்து இருக்குது. அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ், எல்லாருக்குமே பிறந்தால் நல்லபடியாக வந்து முடிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எங்களுக்குமே நல்லபடியாக வந்து போச்சு. பட் நான் ஏற்கனவே ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிறநாள் அன்னைக்கு வந்து மகளுக்கு ஃபீவராக இருந்துச்சுன்னு வந்து போட்டிருந்தேன். ஸோ நாங்கள் வந்து பிறநாள் இந்த டைம் வந்து கொண்டாடவே இல்லைன்னு தான் சொல்லணும். சரியாக பிறநாள் அன்னைக்கு பார்த்து மகளுக்கு ரொம்ப காய்ச்சலாயிருச்சு. ஸோ காலையிலேயே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த மாதிரி ரொம்ப பிஸியாகவே வந்து இருந்துட்டேன். அந்த அன்னைக்கு எதுவும் நான் பசியாரம்லாம் பண்ணவே இல்லை. பெருமா வீட்டில் இருந்தால் எங்களுக்கே வந்து பசியாரம் வந்துச்சு. ஸோ பிறநாள் விலாக் எதுவும் எடுக்கவும் முடியல. ஆனால் பிறநாள் டைமில் வீடியோ எடுக்கிறது எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்குது. வீட்டில் வந்து வேலையை பார்க்குறது, பிள்ளையை பார்த்துக்கிறது, இதுக்கடையில் வந்து வீடியோ எடுக்கிறதுன்னு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ சிம்பிளாக தான் எடுக்கலான்னு வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன், பட் அதுவும் வந்து பண்ண முடியல. இந்த வீடியோ வந்து அரஃபாவுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்ததுன்னு வந்து நினைக்கிறேன். பிறநாள் அன்னைக்கு வந்து வட்டலப்பம் வைக்கலாம்னு சொல்லிட்டு என்னுடைய காக்காவுடைய கடையில் போய் வந்து தேங்காய் பால் வாங்குறதுக்கு வந்து போயிருந்தேன். ஸோ இந்த டைம் வந்து வட்டலப்பத்துக்கு தேங்காய் பால் எதுவும் வந்து பிழையாமல் இந்த மாதிரி ரெடிமேட் தேங்காய் பாலே பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வாங்க போயிருந்தேன். பட் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், என்னால் வட்டலப்பம் தான் வந்து வைக்க முடியல அந்த அன்னைக்கு. நம்ம சேனலில் நான் ஏற்கனவே இந்த ஷாப்பை ஒன் டைம் வந்து வீடியோவில் காட்டியிருந்தேன். இது வந்து எங்கள் ஊரில் தான் வந்து இருக்குது. இங்கே வந்து ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி இங்கே கிடைக்கும். முக்கியமாக தாய்லாந்து, சிலோன், அப்புறம் துபாய், சிங்கப்பூர், இங்கே கிடைக்கிற ஃபுட் ஐட்டங்கள் எல்லாமே வந்து இங்கேயும் வந்து கிடைக்கும். காயல்பட்டினத்தில் இருக்கவங்க வந்து ஹை ஸ்டைல்ஸில் போய் இந்த திங்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து வெளியூரில் இருந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு கொரியர் பண்ணி விடுவாங்க. நான் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ இந்த ஹை ஸ்டைல்ஸில் வந்து நிறைய புதுசாக வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து வீடியோவிலே தெரியும், நான் நிறைய திங்ஸ் வந்து காட்டிக்கிட்டே இருக்கேன். நான் ஏற்கனவே போட்டிருந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் கால் பண்ணி வந்து ஆர்டர் பண்ணி வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி தான் நான் திரும்பவும் வந்து வீடியோ எடுத்தேன். இப்போ வந்து தாய்லாந்துலேருந்து நிறைய ஃபுட் ஐட்டம் எல்லாமே வந்திருக்கு. உங்களுக்கு வீடியோலேயே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து தேங்காய் பால் வாங்குறதுக்காக வேண்டி தான் கடைக்கு போயிருந்தேன். பட் அங்கே போனால் நமக்கு கை சும்மா இருக்காது. எனக்கு பிடிச்ச ஒரு சில ஐட்டம்ஸும் வந்து எடுத்துக்கிட்டேன். மகளுக்காக வேண்டி வேஃபர்ஸ், அப்புறம் வந்து எனக்கு பிடிச்ச ஒன் ப்ளஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இங்கே வந்து நல்ல சுத்தமான பழங்கள் கண்டு வந்து கிடைக்குது. நான் வந்து மகளுக்கு பாலில் கலந்து கொடுக்கறதுக்கு எப்போவுமே என் காக்கடை கடையிலேருந்து தான் பழங்கள் கண்டு வந்து வாங்கிட்டு போவேன். அது மட்டும் இல்லாமல் ஐக்கியாவிலேருந்து இந்த பவுல் அண்ட் கப்ஸ் வந்து வரும். இதுவும் இப்போ வந்து புதுசாக வச்சுருக்காங்க. என்கிட்ட ஏற்கனவே இந்த மாதிரி கப்ஸ் வந்து ஒரு 12 பீஸ் வந்து இருக்குது. ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி ஷர்பத்தெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இது வந்து கிட்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். நான் கடைசியாக ஷேர் பண்ணியிருந்த மந்தி மசாலா, அப்புறம் வந்து தாய்லாந்தில் உள்ள தொம்யாம் சூப் இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக வந்து மந்தி மசாலா, தொம்யாம் சூப் எல்லாம் வந்து கடையில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் திரும்பவும் வந்து ஆர்டர் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். இதோடு சேர்த்து இப்போ புதுசாக வந்து கேமரி பிராண்ட் ஐஸ்கிரீமும் வச்சுருக்காங்க. நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஊரில் இருக்கவங்க நீங்கள் வந்து ஷாப்புக்கு போய் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே என்ன புதுசாக வந்திருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன ரெசிபீஸ் வந்து பார்க்க போகிறீங்கன்னா, எங்கூர் ஸ்பெஷல் வெள்ளை மட்டன் பிரியாணி, எண்ணெய் கத்திரிக்காய், தயிர் பச்சடி, அப்புறம் தக்காளி பச்சடி இதெல்லாம் வந்து பார்க்க போகிறீங்க. பிறநாளைக்கு அப்புறம் ஒரு 3 நாள் கழித்து தான் நான் அந்த பிரியாணி வந்து பண்ணியிருந்தேன். வீட்டில் வந்து குர்பானி கறி வந்து இருந்துச்சு. அப்புறம் என் தங்கச்சி வந்து துபாயிலேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கும் வந்து வீட்டுக்கு விருந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் பிறநாள் அன்னைக்கு ஸ்பெஷலாக எதுவும் பண்ணவும் இல்லை. ஸோ அதெல்லாம் சேர்த்து மொத்தமாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு செட் மெனுவே வந்து பண்ணிட்டேன். நம்ம சேனலில் இந்த ரெசிபீஸ் வந்து ஏற்கனவே இருக்குது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த பிரியாணி ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். பட் இப்போ புதுசாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப புதுசாக வந்து இருக்கும். கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன். இதுக்கு பிறகு நான் விருந்து எப்படி கொடுத்தேன்னு வந்து பார்க்கலாம். நான் விருந்து கொடுக்கறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியிலிருந்தே நான் வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது இது வந்து நைட் எடுத்த வீடியோ, இதுக்கு மறுநாள் காலையில் தான் வந்து லஞ்சுக்கு நான் வந்து விருந்து கொடுத்துருந்தேன்.
எல்லாத்தையும் ஒரே டைமில் நம்ம பண்ணி வச்சோம்னா வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும், சரியான டைமுக்கு என்னால் வந்து சமைச்சு கொடுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணலான்னு சொல்லி நைட்டு ஒரு 8 மணிக்குள்ளே கிச்சனுக்கு வந்து போனேன். இந்த பிரியாணி வந்து மட்டனில் பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் மட்டன்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு 3 கிலோ அளவுக்கு வந்து மட்டன் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 500 மில்லி அளவுக்கு அதிகம் புளிப்பில்லாத தயிர் வந்து சேர்த்துருக்கேன். இந்த வெள்ளை பிரியாணி வந்து பார்க்குறதுக்கு கம்ப்ளீட்டாக வெள்ளையாக தான் இருக்கணும், மசாலா எதுவுமே நம்ம சேர்த்துக்கக்கூடாது. ஸோ இதுக்கு வந்து காரத்துக்கு ஒன்லி பச்சை மிளகாய் வந்து மட்டும்தான். நான் ஒரு 20-25 பச்சை மிளகாய் கிட்ட வந்து கட் பண்ணி வந்து போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த வெள்ளை பிரியாணியை வந்து எங்கள் ஊரில் கல்யாண சாப்பாடுகளில் வந்து வைப்பாங்க. எங்கள் ஊர் ட்ரெடிஷ்னல் பிரியாணி இது. டேஸ்ட் வந்து நல்லா ரிச்சாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிரியாணிக்கு வந்து பெருசாக வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப கம்மியான அளவில் வெங்காயம் மட்டும் சேர்த்துக்க வேண்டிய வரும், தக்காளி சேர்க்கவே வேண்டாம், ஏன்னா கலர் மாதிரி வந்து போகும். இந்த பிரியாணியை எங்கள் ஊரில் அகனி பிரியாணின்னு சொல்லுவோம். இதே மாதிரி மெத்தடில் இடியப்பம் வச்சு கூட பிரியாணி பண்ணலாம். நம்ம சேனலில் அந்த ரெசிபியும் வந்து இருக்குது. எல்லாமே ரொம்ப சூப்பராக தான் வந்து இருக்கும். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அகனிக்கறி தான் வந்து ஆக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த அகனிக்கறி பண்ணுறதுக்கு மசாலா எதுவும் சேர்க்காமல் ஜஸ்ட் பச்சை மிளகாய் வந்து மட்டும் போட்டு சமைக்கிறது. நான் வந்து நைட்டே அகனிக்கறி எல்லாம் ஆக்கி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இந்த அகனிக்கறி பண்ணுறதுக்கு தான் நான் மட்டனில் வந்து உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், தயிர் இதெல்லாம் சேர்த்து பிரட்டி ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இது வந்து அப்படியே வச்சிடலாம். ஸோ கறி வந்து ஊறி முடிக்கிறதுக்குள்ளே நான் இந்த சைடில் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி பர்பிள் கலர் கத்திரிக்காய் தான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து நைட்டாக எண்ணெய் கத்திரிக்காயும் பண்ணி வந்து வச்சுட்டேன். இது வந்து ஃப்ரிட்ஜில் கூட வைக்கல, அப்படியே வெளியே வச்சாலே போதும், காலையில் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து இருக்கும். தேவைக்கு வந்து சூடு பண்ணிக்கலாம், இது வந்து சீக்கிரம் கெட்டும் போகாது. நைட் வந்து இந்த அகனிக்கறி ஆக்கிட்டு அப்புறம் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் மட்டும் பண்ணி வச்சுருந்தேன். மிச்ச வேலைகள் எல்லாமே வந்து காலையில் வந்து பார்த்துக்கிட்டேன். அன்னைக்கு வந்து கத்திரிக்காய் கட் பண்ணும்போது விரலையும் சேர்த்து வந்து நல்லா கட் பண்ணிட்டேன். ஸோ வந்து அந்த வெங்காயம் கட் பண்ணும்போதெல்லாம் வந்து சரியாக வந்து கிளிப்பிங்ஸ் வந்து இருக்காது. பொதுவாக நான் வெங்காயம் கட் பண்ணுற வீடியோ வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ரொம்ப லென்த்தியாக வந்து போடுவேன். பட் இது வந்து அந்த அளவுக்கு எனக்கே கட் பண்ணவே முடியல, கொஞ்சம் கை அதிகமாக வந்து வெட்டு வந்து பட்டுருச்சு. அடுத்து அகனிக்கறி பண்ணுறதுக்கு குக்கரில் வந்து 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கணும். கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துட்டு கொஞ்சம் நிறைய ரம்பையிலையும் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இதில் ஒரு 7-8 பச்சை மிளகாவும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். நான் இந்த பிரியாணிக்கு வந்து நெய் சேர்க்கவே இல்லை, ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயில் மட்டும்தான் வந்து பண்ணேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நாம் சேர்த்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை எல்லாமே நல்லா மறையணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த ரம்பை எல்லாம் சேர்ந்து நல்ல மணம் வரும். ஆக்சுவலாக இந்த பிரியாணிக்கு வந்து கட்டாயமாக ரம்பையில் வந்து சேர்க்கணும். நம்ம ரம்பையில் சேர்த்தா மட்டும்தான் அந்த பிரியாணியோட கரெக்டான ஸ்மெல் வந்து நமக்கு கிடைக்கும். பட் நிறைய ஊரில் வந்து ரம்பையில் வந்து கிடைக்காது. சப்போஸ் உங்களுக்கு ரம்பையில் வேணும்னா நான் நம்பர் வந்து கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணால் கொரியரில் வந்து உங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. நம்ம தாளித்து முடித்த பிறகு நான் வந்து கறியை வந்து சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது வந்து மொத்தமாக 3 கிலோ கறி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த குக்கர் காணுமான்னு டவுட்டாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் வந்து மொத்தமாக சேர்த்துக்கிட்டேன். அந்த பவுல் அலசி கொஞ்சமாக தண்ணியும் வந்து சேர்த்துக்கிட்டேன். கறியை வந்து மிக்ஸ் பண்ணக்கூட முடியலை, அப்படியே வந்து போட்டு வச்சுட்டேன். குக்கர் மூடி வந்து விசில் வந்து போட்டுக்கலாம். இது குர்பானி கறிங்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து டைம் ஆகும், ஒரு 10 விசில் வந்து தாராளமாக வந்து போட்டுக்கலாம். ஸோ கறி வந்து வேகிறதுக்குள்ளே மற்ற வேலையை வந்து பார்த்துடலாம். நான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு இன்றைக்கி கொஞ்சமாக வந்து ஈத்தப்பழம், அதாவது பேரிச்சம்பழம் வந்து சேர்த்துக்க போகிறேன். பொதுவாக சிங்கப்பூரில் இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்து பேரிச்சம்பழம் வந்து சேர்ப்பாங்க. அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இனிப்பு, புளிப்பு, காரம்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஒரு 5 ஈத்தப்பழம் எடுத்து அதில் உள்ள சீடை மட்டும் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டேன். நீங்கள் இதே இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட வந்து சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெய் கத்திரிக்காய் உள்ள கிரேவியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஈத்தப்பழம் வந்து சேர்க்காதவங்க வந்து அதுக்கு பதிலாக வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம், அந்த டேஸ்ட்டுமே வந்து நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் வந்து எடுத்திருக்கேன். அதில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
பொதுவாக இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் வந்து நல்ல நெல்ல பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பட் எனக்கு அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ பிடிக்காது. ஸோ நான் இதுக்குமே வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் வந்து வரிசையாக சேர்த்துட்டு ஒரு மூணு பல்லாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் வந்து போட்டுக்கிறேன். நான் இந்த சைடில் வந்து தாளிச்சிட்ருக்கும் போதே குக்கர்லேருந்து தண்ணி வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போவே வந்து உமா பேசிட்டாங்க, முதல்ல உமா வந்து ரெண்டு குக்கரில் வந்து போட சொன்னாங்க. நான் தான் இல்லை ஒரே குக்கர்லேயே வந்து போட்டலான்னு சொல்லி வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிருமேனு வந்து போட்டேன், பட் தண்ணி வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ விசில் வரதுக்கு முன்னாடியே நான் குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு கால்வாசி அளவுக்கு கறி எடுத்து இன்னொரு குக்கரில் வந்து போட்டுக்கிட்டேன். அதையும் வந்து ஒரு 10 விசில் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். நாம் சேர்த்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். பச்சை வாழை எல்லாமே நல்லா மறையணும். நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு மசாலா எதுவும் அரைச்சி வந்து சேர்க்க போகிறதில்ல. வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற குழம்பு மசாலா தூள் தான் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்த மாதிரி மசாலா அரைச்சி சேர்த்தோம்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபி வந்து நம்ம சேனலில் வந்து இருக்குது, நான் இதுக்கு முந்தி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பட் அந்த மாதிரி மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சி பண்ணோம்னா இன்னுமே டைம் ஆகும். ஸோ சிம்பிளாக பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க மசாலாவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுவுமே வந்து நல்லா தான் இருக்கும். இப்போ ரெசிபிக்குள்ளே வரலாம். இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு ஒரு மூணு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருந்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு அரை கிலோ அளவுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு தேவைக்கு வந்து உப்பு வந்து போட்டுக்கோங்க. நம்ம வதக்குறதுலேயே வந்து கத்திரிக்காய் வந்து முக்கால் வாசி அளவுக்கு வெந்துடணும். நாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வரணும். நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கிறத விட இந்த மாதிரி எண்ணெயில் வதங்கும் போது தான் அந்த கத்திரிக்காய் வந்து குழையாமல் அப்படியே வந்து இருக்கும். ஸோ மூடி போட்டு ஸ்லோ ஃபயரில் வாங்கி அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. நான் வந்து நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணியிருக்கனால அடிப்பிடிக்கவும் செய்யாது. கத்திரிக்காயும் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 4 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா தூளும் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஆல் பர்பஸ் மசாலா தூள் தான். எல்லா சமையலுக்குமே நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்குமே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மசாலா தூளில் வந்து சீரகம், சோம்பு, மல்லி, மிளகு, மிளகாய் இப்படி எல்லாமே கலந்து இருக்கும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி மொத்தமாக இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ மசாலா தூளையும் சேர்த்து பச்சை வாடையெல்லாம் நல்லா மறைஞ்ச பிறகு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை வந்து சேர்த்துக்கணும். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ இதோட சேர்த்து நம்ம ஊற வச்சுருந்த ஈத்தப்பழத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இதுக்கு திக்னஸ்க்காக வேண்டி கெட்டியான கார தேங்காய் பால் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக அரைச்ச தேங்காய் விழுது கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வந்து நல்ல உப்பு, புளிப்பு, காரம், இனிப்புன்னு சொல்லி எல்லா டேஸ்ட்டுமே வந்து கலந்துருக்கணும். நம்ம வதக்கும் போதே கத்திரிக்காய் வந்து முக்கால் வாசி வெந்துருச்சு. அதுக்கு பிறகு நம்ம புளி மசாலா எல்லாம் சேர்த்து கொதிக்க வைக்கும் போது இன்னுமே ஈஸியாக வந்து வெந்துடும். ஃபைனலாக வந்து மல்லி இலையும் சேர்த்துட்டு எண்ணெய் பிரியற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் கூட வந்து வைக்கலை, நல்லா ஆற விட்டு மூடியை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து வெளியவே வச்சுட்டேன். பட் இந்த ரெண்டு குக்கரையும் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். அதுவுமே நல்லா ஆறின பிறகு தான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன். ஸோ அவ்வளோதான், நைட் வந்து இந்த ரெண்டு வேலையும் தான் பார்த்து முடித்தேன். இன்னும் சில வேலைகள்லாம் பார்க்கலாம்னு நினச்சேன், பட் எனக்கு நைட் வந்து சுத்தமாக டைம் இல்லை, அந்தளவுக்கு தான் பண்ண முடிஞ்சது. காலையில் முழிச்சதுமே நான் கிச்சனுக்குள்ளே போய் வந்து தக்காளி பச்சடி பண்ணுறதுக்கு தக்காளி பழம் வந்து கட் பண்ணிட்டுருந்தேன். அன்றைக்கி நான் கொஞ்சம் லேட்டாக வேற முடிச்சிட்டேன். என் மகன் வந்து நல்லா தூங்கிட்டா, அவளோட சேர்த்து நானுமே நல்லா தூங்கிட்டேன். ஸோ காலையில் முழித்து முதல்ல குக்கரெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு கப்பில் டீயும் ஊற்றிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்து போயிட்டேன். நாம் வந்து விருந்தை வந்து டைமுக்கு கொடுக்கணும், ப்ளஸ் வந்து நான் வீடியோ எடுக்கணும், இதுக்கடையில் என் மகளையும் வந்து பார்த்துக்கணும். லேட்டாகிருச்சின்னு சொல்லிட்டு பதட்டமாகிருச்சு, கடகடன் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பச்சடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 kg அளவுக்கு தக்காளி பழம் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த பச்சடியை தாளிக்கிறதுக்கு நான் நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதிலேயே சின்னதாக ஒரு பீஸ் பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், அப்புறம் வந்து கொஞ்சமாக ரம்பை இலை, இதெல்லாம் சேர்த்து வந்து தாளிச்சிக்கணும்.
பொதுவாக இந்த தக்காளி ஜாம் வந்து நாங்கள் வேறு மாதிரி செய்வோம், குக்கரில் வேக வச்சு பண்ணுவோம். பட் நான் வந்து இந்த மாதிரியும் பண்ணுவேன், அதுவும் நல்லாயிருக்கும், இதுவுமே வந்து நல்லா தான் இருக்கும். இது கொஞ்சம் சிம்பிளாக வந்து முடிகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ரம்பலையும் சேர்த்து தாளிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி பழத்துக்கு மேலேயே நான் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன், அப்போ தான் வந்து இனிப்பு நல்லா தூக்கலாக தெரியும். இந்த தக்காளியை வந்து நல்லா வதக்கி வச்சுருங்க, நல்லா மசஞ்சு வரணும். நான் குக்கர் எடுத்து வெளியே வச்சதுமே ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டேன், கறி எல்லாமே நல்லா சூடாகிருச்சு. இப்போ இந்த ரெண்டு கறியும் வந்து நான் ஒரே குக்கரில் வந்து போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக நான் இந்த கறியை வேக வைக்கும் போது அதிகமாக தண்ணி சேர்க்கலை, பட் இது குர்பானி கறிங்கிறதுனால நல்ல தண்ணி விட்டுருக்கு. அன்னைக்கு பார்த்து வீட்டில் வந்து நரைச்சி வச்சுருந்த இந்த கசகசா பாதாம் பேஸ்ட் வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு, பட் இந்த பிரியாணிக்கு வந்து இந்த கசகசா பேஸ்ட் வந்து காணாது. நம்ம சேனல் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், நான் இந்த கசகசா பாதாம் காஷ்யூவெல்லாம் அரைச்சி வந்து வச்சுக்குவேன். நான் வந்து இந்த வேலையில் பிஸியாக இருக்கிறதுனால உமா கிட்ட வந்து கசகசா பாதாம் காஷ்யூ இதெல்லாம் கொடுத்து வந்து அரைச்சி கேட்டிருந்தேன். ப்ளஸ் இதோட சேர்த்து ஒரு தேங்காயில் வந்து பால் பிழிஞ்சும் வந்து கேட்டிருந்தேன். நான் சொன்ன மாதிரி இந்த பிரியாணி வந்து நல்லா ரிச்சாக தான் வந்து இருக்கணும். தேங்காய் பால் அப்புறம் இந்த மாதிரி காஷ்யூ பாதாம் பேஸ்டெல்லாம் வந்து சேர்த்து தான் வந்து பண்ணுவாங்க. இந்த காஷ்யூ பாதாம் கசகசா இதெல்லாம் எப்படி அரைக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அந்த லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு இடையில வந்து நம்ம பச்சடிக்கு வந்து வதக்கிட்டிருந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து சீனி சேர்த்துக்கலாம். சீனி எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு வந்து ஏற்ற மாதிரி தான், நான் கொஞ்சம் அதிகமாக தான் இதுக்கு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், தக்காளி பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. சீனி எல்லாம் நல்லா கரைஞ்ச பிறகு ஒரு முறை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு சில பேர் இதில் வந்து பாதாம் காஷ்யூ எல்லாம் கட் பண்ணி போடுவாங்க, நான் வந்து எதுவுமே சேர்த்துக்கல. நான் பிரியாணி பண்ணுறதுக்கு இந்தியா கேட்டில் வரக்கூடிய கிளாசிக் பாஸ்மதி ரைஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். எப்போவுமே நான் இதான் வந்து யூஸ் பண்ணுவேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது சரியாக வந்து 1.5 கிலோ அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். நான் ஆக்கி வச்சுருக்கிற கறி வந்து 3 கிலோ வந்து சொல்லியிருந்தேன். பொதுவாக இந்த அஹ்னி பிரியாணிக்கு வந்து கறி வந்து டபுளாக தான் வந்து சேர்ப்பாங்க, பட் உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் சம அளவு கூட வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பிரியாணிக்கு அப்புறம் தயிர் பச்சடிக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அரிசியை வந்து கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். இதுக்கு பிறகு வந்து நம்ம பிரியாணிக்கு தாளிக்க வேண்டியதான். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நான் வந்து அரிசி எப்போவுமே வந்து ஊற வச்சுக்குவேன். 20-30 நிமிஷம் வந்து ஊறி வந்தாலே போதும். அதுக்கு முன்னாடி நான் கறி எல்லாத்தையும் தனியாக வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த தனியை நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பிரியாணிக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கவும் செய்யணும். நம்ம 1 கப் அரிசி சேர்த்தோம்னா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அந்த பிரியாணி கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருந்துச்சுன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து பிரியாணியை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அதில் வந்து ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து அதுலேயே 2 பல்லாரி வெங்காயத்தை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் நிறைய ரொம்ப இல்லை 5-6 பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்டே வந்து கறிக்கு தாளிச்சிருந்தாலும் இப்போ திரும்ப பிரியாணிக்கு வந்து தாளிக்க தான் செய்யணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து இனிமே வந்து பெட்டராக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிரும் வந்து சேர்த்துக்கிறேன். நான் இந்த பிரியாணிக்கு மொத்தமாக 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா நாம் எடுத்திருக்க கறி அரிசி எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் வந்து எடுத்திருக்கோம். இந்த டைமில் நான் ஃபாஸ்ட்டாக சமைச்சிட்டு வீடியோவும் வந்து எடுத்துகிட்ருக்கேன். வீடியோ என்ன மாதிரி எடுத்தேன்னு கூட எனக்கு சரியாக தெரியலை, ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நான் சொன்ன மாதிரி. நல்ல வேலை அந்த அன்றைக்கி என் தங்கச்சியும் பிள்ளைங்களும் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ என் மகளை வந்து அவங்களே வந்து பார்த்துக்கிட்டாங்க. இல்லைன்னா நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கும்போதே வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அவளையும் பார்த்துட்டு வருவேன். ஸோ அன்றைக்கி வந்து அந்த வேலை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இந்த பிரியாணிக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துடலாம். இந்த கறி வேக வச்சுருந்த தண்ணியை வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். நான் இந்த சில்வர் கப்புக்கு 2 கப் அரிசி வந்து சரியாக எடுத்திருந்தேன். இதில் வந்து 1 கப் அரிசி வந்து 3/4 கிலோ வந்து இருக்கும். ஸோ நான் வெயிட் கூட வந்து போடலை. இப்போ இந்த கப்புக்கு நம்ம 4 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கணும். கறி வேக வச்சுருந்த தண்ணியும் சேர்த்துட்டு ப்ளஸ் உமா பிழிஞ்சு கொடுத்த பாலையும் வந்து கலந்து சேர்த்துக்கிட்டேன். பட் அந்த தேங்காய் பால் வந்து காணாது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா சரியாக இருந்திருக்கும். நல்ல வேலை அன்றைக்கி நான் வட்டலப்பம் வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்த தேங்காய் பால் வந்து இருந்துச்சு. ஸோ நான் அதையும் சேர்த்துட்டு ப்ளஸ் தண்ணியும் வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த தேங்காய் பால் வந்து தாய்லாந்தில் உள்ளது, நல்ல கெட்டியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த தேங்காய் பால் வேணும்னா நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த கறியானோ தேங்காய் பால் தண்ணி எல்லாம் சேர்த்து 4 கப் வந்து நான் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு மல்லியும் புதினா வந்து சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நிறையவே வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம தாளிப்பில் சேர்க்கக்கூடாது, கலர் மாறி போயிடும். ஸோ தேங்காய் பால் சேர்த்த பிறகு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு உப்பு போதுமான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து தேவைக்கு சேர்த்துக்கிட்டேன். அன்றைக்கி நான் வந்து ரைஸ் குக்கரில் தான் வந்து பிரியாணி பண்ணியிருந்தேன். உங்ககிட்ட சப்போஸ் பெரிய பாத்திரம் வந்து பிரியாணி போடுறதுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலேயே வந்து தம் போட்டுக்கலாம். எங்கிட்ட அந்த அளவுக்கு பெரிய பாத்திரம் வந்து இல்லை. இந்த டைமில் வந்து உமா கசகசா பாதாம் பேஸ்ட் வந்து அரைச்சி கொடுத்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே கறியிலையும் வந்து சேர்த்துருந்தோம். இப்போ நான் திரும்ப சேர்த்துக்க போகிறேன். நான் மொத்தமாக ஒரு 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருப்பேன். இந்த பாதாம் பேஸ்ட் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் பிரியாணி வந்து கொஞ்சம் அடி பிடிச்சிரும். ஸோ கவனமாக பார்த்து சேருங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டேன். கொதிக்க வைக்கல, எல்லாமே கொஞ்சம் நல்லா சூடேறி வந்துருச்சு. இப்போ இதை நான் அப்படியே வந்து ரைஸ் குக்கருக்கு வந்து மாற்றிக்க போகிறேன். ரொம்ப கொதிச்சிட்டா பாத்திரம் ரொம்ப சூடாயிரும், என்னால் தூக்க முடியாது. ஸோ நான் கொதிக்க முன்னாடியே எடுத்து வந்து மாற்றிக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கறி அரிசி எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டு திரும்பவும் உப்பு போதுமானு வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரிசி போட்ட பிறகு தான் உங்களுக்கு இன்னுமே வந்து ரொம்ப சரியாக வந்து தெரியும். ஸோ அவ்வளோதான், நான் இன்னும் ஸ்விட்ச் ஆன் பண்ணலை. ஆன் பண்ண முன்னாடி தான் வந்து கலந்து விட்டுக்கிட்டேன். சரியாக மதியானம் 1:30 மணிக்கு ரைஸ் குக்கரை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு எண்ணெய் கத்திரிக்காய் வந்து சூடு பண்ணிவிட்டு தயிர் பச்சடிக்கெல்லாம் வேலை பார்த்து வச்சேன். தங்கச்சியும் பிள்ளைங்களும் எங்கள் வீட்லேயே சாப்பிட சொல்லிட்டேன். வீட்டில் இருந்தவங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், அந்த பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் குக்கர்லையும் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைனா எப்பவும் போல் நம்ம தம் போட்டுக்கலாம். பொதுவாக நான் ரைஸ் குக்கரில் வந்து பிரியாணி பண்ணும்போது சோறு செட்டான பிறகும் கொஞ்சம் நேரம் வந்து வார்மில் வச்சுருப்பேன், அப்போ தான் தம் ஆகும்னு. பட் இந்த அஹ்னி பிரியாணிக்கு நான் அந்த மாதிரி பண்ணலை. சோறு செட்டானதுமே வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அடிபிடிச்சிரும். அந்த குக்கரில் இருக்கக்கூடிய சோறுலே வந்து சோறு வந்து தம் ஆயிரும். ஸோ பிரச்சனையே இல்லை. நீங்களும் வந்து இதே மாதிரி வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், எனக்கு இதுக்கு மேலே வீடியோ எடுக்கிறதுக்கு தெம்பே இல்லை. பேசாமல் சாப்பிட போகலான்னு போய் உட்காந்துட்டேன். எல்லோரும் வச்சு சாப்பிட்ற மாதிரிலாம் வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன், பட் எனக்கு சுத்தமாக முடியல. ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.